Hi friends, welcome to Chillout Business videos. இன்னைக்கு நம்ம பெட்ரோல் பங்க் பிஸ்னஸ் பத்தி டீடைலா பார்க்க போறோம். அங்க பார்க்கலாம். இப்போ இந்த பிஸ்னஸ் பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருவோம். பெட்ரோல் பங்க் பிஸ்னஸ் வந்து பிரஸ்டீஜியஸான ஒரு பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் பண்ணாலே சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பும் அந்தஸ்து வரும். இந்த பிஸ்னஸில் ரேட் ஆஃப் ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அதுவும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் அது. இப்போ நம்ம எலிஜிபிலிட்டி பற்றி பார்த்துருவோம். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து லேண்டு. ஆயில் கம்பெனிஸ் ரெக்குயர்மெண்ட் இருக்கிற ஏரியாவில் நம்மளுக்கு சொந்தமாக லேண்ட் இருக்கணும். ரெண்ட்டுக்கு இருந்தாலும் ஓகே தான். செகண்ட் பாயிண்ட், நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அப்படி என்ஆர்ஐயாக இருக்க பட்சத்தில் லாஸ்ட் 182 டேஸ் நீங்கள் இந்தியாவில் இருந்த மாதிரி ப்ரூஃப் காட்டணும். ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு 21 to 55 இருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து, ரூரல் ஏரியாவில் நீங்கள் பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்ணோம்னா நீங்கள் 10th முடிச்சுருந்துருக்கணும். அதே சிட்டிக்குள்ளே நீங்கள் பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்ணோம்னா 12th முடிச்சுருந்துருக்கணும். நெக்ஸ்ட்டு ஹவு டு அப்ளை. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ். நீங்கள் சிட்டிக்குள்ளே பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா 1000 ருபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸாக சார்ஜ் பண்ணுறாங்க. இதே நீங்கள் ரூரல் ஏரியாவில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸில் 50% கன்செக்ஷனும் இருக்குது. இப்போது ஜென்ரலாக ஆயில் கம்பெனிஸ் வந்து பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு டீலர்ஸ் ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா லீடிங் நியூஸ் பேப்பர்லேயும் அவங்களோட கம்பெனி ஓன் வெப்சைட்லேயும் விளம்பரம் கொடுப்பாங்க. அந்த விளம்பரத்தை பற்றி நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். எந்த மாதிரியான லொக்கேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எந்த மாதிரியான எலிஜிபிலிட்டிஸ் எதிர்பார்க்குறாங்க, எந்த மாதிரியான ரெக்குயர்மெண்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை ஸ்டடி பண்ணிவிட்டு அந்த எலிஜிபிலிட்டியும் ரெக்குயர்மெண்ட்டும் உங்ககிட்ட இருந்தால் சிட்டி ஆர் டவுன் ஏரியாவில் பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் லைசன்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணலாம். லீடிங் ஆயில் கம்பெனிஸோட வெப்சைட் லிங்க்ஸ் வந்து நான் உங்களுக்காக அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லேண்டு வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 5000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் லேண்டு வேணும். ரூரல் ஏரியா அப்படின்னா அதோடய எஸ்டிமேட் காஸ்ட் வந்து 1 கோடியிலேருந்து 1.5 கோடி வரைக்கும் இருக்கும். செகண்ட் பாயிண்ட் வந்து கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னா 20 லேக்ஸ்லேருந்து 30 லேக்ஸ் வரைக்கும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும் சேஃப்டி ரீசன்ஸ்க்காக. தேர்ட் பாயிண்ட் வந்து டெபாசிட் அமௌண்ட். 40 லேக்ஸ்லேருந்து 50 லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் அமௌண்ட் ஆயில் கம்பெனிஸ்க்கு பே பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு எல்லா செட்டப்ஸும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஷெல்டர்லேருந்து பம்ப்ஸு, ஆஃபீஸ் ரூம்ஸு, எல்லா செட்டப்பும் அவங்களே பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் சேல்ஸ் பர் மந்த். டீசல் அப்படின்னா 2.5 லட்சம் லிட்டர் வரைக்கும் மாதம் சேல்ஸ் பண்ண முடியும். பெட்ரோல்னால் 1.5 லட்சம் லிட்டர், டோட்டல் 4 லட்சம் லிட்டர் பர் மந்த் சேல்ஸ் பண்ண முடியும். இப்போ இதில் கமிஷன் நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, டீசல்னால் 1 ரூபா 50 பைசா 1 லிட்டருக்கு நமக்கு கமிஷன். பெட்ரோல்னால் 2 ரூபா 1 லிட்டருக்கு நமக்கு வரும். இப்போ இந்த கமிஷன் பிரகாரம் நம்ம கால்குலேட் பண்ணால் டீசலுக்கு 3 லேக்ஸ் ப்ராஃபிட் வருது, பெட்ரோலுக்கு 2 லேக்ஸ் அண்ட் 70,000 ப்ராஃபிட் வருது, டோட்டல் 5 லேக்ஸ் அண்ட் 70,000 நம்மளுக்கு ப்ராஃபிட். இப்போ இந்த பிஸ்னஸில் இருக்க எக்ஸ்பென்சஸை பற்றி பார்த்துடலாம். ஸ்டாஃப் சேல்ரி, ஒரு 10 பேர்த்து நம்ம எம்ப்ளாய் பண்ணோம்னா அவங்களுக்கு மந்த்லி 1 லேக் சேல்ரி. நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து ரெண்டல் ப்ராப்பர்ட்டினா மந்த்லி 40,000 ரெண்ட்டு. எலக்ட்ரிசிட்டி பில் ஒரு 10,000. லாஸ்ட் இன் டிரான்ஸ்போர்ட், பெட்ரோல் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது கொஞ்சம் லாஸ் ஆகும், அது 50,000. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 2 லேக்ஸ். ப்ராஃபிட் 5 லேக்ஸ் அண்ட் 70,000ல் எக்ஸ்பென்ஸ் 2 லேக்ஸை மைனஸ் பண்ணால் நெட் ப்ராஃபிட் 3 லேக்ஸ் அண்ட் 70,000. இந்த பெட்ரோல் பங்க் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Subscribe for more videos.